ஒரு சில பொண்ணுங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்க ஏதோ அவங்க தான் வந்துட்டு உலகத்திலே இருக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. நீ இன்னும் கொஞ்சம் இளைச்சனா நல்லா இருப்ப அப்படின்னா இப்பவே நல்லா தான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படி நான் திருப்பி திட்டிடுவேன். என்கிட்ட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதில் ஆண்கள் பெண்கள் தவிர இப்போ சிறுவர்கள் தான் அப்படி பேச நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு இப்போ என் ஃப்ரெண்டோட 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட் அவங்க, அவங்களோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ வெளியே வந்து அந்த கிட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள முன்னப்பனே எனக்கு தெரியாது யாரு அந்த பையன். 15 வயசு பையன் சொல்றீங்களா நீங்க? இல்லை, 4th ஸ்டாண்டர்ட் அது மாதிரி படிக்கிற 10 வயசு பையன். அது மாதிரி பசங்க, என் பொண்ணும் என் ஃப்ரெண்டோட பொண்ணும் அந்த பையனை விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக நான் பார்க் பண்ணுறேன். அங்கே அவங்க விளையாண்டுட்டு இருக்கவங்க அவங்க பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுறாங்க. என்னை வந்து எரும மாடு அப்படின்னு அந்த பையன் கமெண்ட் பண்ணியிருக்கான். அந்த சின்ன பையன், 4 இயர், அந்த 4th படிக்கிற பையன் கமெண்ட் பண்ணான். கமெண்ட் பண்ணது என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னான். சொல்கிறப்ப நான் வந்து அவ என் 10 வருஷம் ஃப்ரெண்டு, அவள் என்னை வந்து ஒரு கோபமான ஃபேஸாக என்னை பார்த்ததே கிடையாது. சொன்ன பையனுமே சின்ன பையன். அது வந்து என்ன சொல்கிறது, மைண்டுக்கு தெரியுது பட் எனக்கு ஹார்ட்டுக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், பொண்ணு வீட்டுக்குள்ளே கூட போகல. அன்னைக்கு மேபி ஆல்ரெடி வேற ஏதாவது மூடில் இருந்தோமா எப்படின்றது தெரில. அந்த சின்ன பையன் சொன்னது என்ன ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டேன், பையன் வீட்டுக்கு. அந்த 4 இயர்ஸ் பையன் வீட்டுக்கே நான் போயிட்டேன். போயிட்டு நான் கேட்குறது யாரோட பையன் அப்படின்னு நான் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன், உங்கள் பையன் இப்படி வந்து என்னை வந்து சொல்கிறான், உங்கள் பையன் யாருன்னு எனக்கு தெரியாது, முன்ன பின்னே பார்த்ததே கிடையாது, இப்படி ரோட்டில் போகிற யாரையோ ஒருத்தவங்களை வந்து ஒரு 4 வயசு பையன் கமெண்ட் பண்ணுறான். 4வது படிக்கிற பையன் கமெண்ட் பண்ணுறான். இது வரைக்கும் என்னை யாருமே அந்த ஒரு இதில், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம பேசுகிறது ஓகே, இதே அந்த 4 இயர்ஸ் பையன் சொன்னால் அதுவே அந்த டைமுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு. இதே ஒரு பெரியவன் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். அது ஏன்னா பாடி ஷேமிங் வந்து நம்ம படத்துலேயே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லா பொது இடத்துலையும் பண்ணுறோம். எஸ் இல்லையா, அதைத்தான் காமெடின்னு பண்ணுறோம். அதை பார்த்து வளர்கிற பையன் அது சரிதான் நினச்சிட்றான். ஆமாம், நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறப்போ எனக்கு ஆக்சுவலி அந்த டைமில் நான் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கேன், வேணா 10 வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு கோவமாக பார்த்ததே இல்லை, அன்றைக்கி இது வந்துருச்சு. நான் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ணாமல் ஈவன் அவங்க வந்து அந்த பையனை அடிச்சுட்டு நான் அவனை அடிச்சுனேன் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இதுக்காக வந்து சொல்லுங்க, இப்படி முன்ன பொண்ணு தெரியாத ஒருத்தவங்களை கமெண்ட் பண்ணுறான் உங்கள் பையன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். இவன் 20 வயசு என்ன செய்வான் எனக்கு இல்லை. நம்ம வந்து நான் சின்ன பையன் தெரியுது பட் இருந்தாலும் எனக்கு கோவம் வந்துச்சு. என் லைஃப்பில் கோவம் அந்தளவுக்கு எனக்கு வந்ததே இல்லை. அதுவும் நான் அப்படி ரியாக்ட் பண்ணுவேன்றது கூட எனக்கு தெரியல. ஓகே, இப்போ ஒன்று சொல்கிறாங்கல்ல, இதை போல் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் யாராவது இந்த கமெண்ட்டுகளுக்கு? எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா தர்ஷினின்னு சொல்லிட்டு நேம், குட்டி பொண்ணு. அவனப்பா குண்டு ஒரு மாதிரி ஸ்லாங்கில் சொல், குண்டுமா குண்டு அப்படின்வா. தோசை கல்லுக்கு சூடாக இருந்தால் கரண்டி அப்படியே வந்து வச்சுருவேன். அவள் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு கையில் எனக்கு எந்த இடம் அவள் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த இடத்துல வச்சிருவோம். அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளான இடம் வேற, கைதான் மோஸ்ட்லி கிடைக்கும், ஸோ கையில் வச்சிருவேன். அந்த அப்புறம் கூப்பிட மாட்டான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.